நடக்குது எவனை பார்த்தாலும் கொலகாரப்பைய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்ட மாதிரி கைய வெட்டுறாங்க. இவங்களை ஒழிக்கவே முடியாது. இவங்களை நான் திமுக காரனா ஓட்டு போட்டேன் வந்தான். இப்ப வெறுக்கிறேன் நான் திமுகவையே. டெய்லி ரெண்டு மூணு கொலை வெட்டி போடுறான், கொளுத்தி போடுறான். எங்கங்க என்னென்ன நடக்குது அநியாயம்? இந்த மாதிரி எந்த ஆட்சியும் நடக்கவே இல்லை. நான் பூகம்பசாமி. ஓப்பனிங்க எடுத்துக்கோ. நான் கொடாரி பாண்டி. பிரமாதம் ஐயா. இவன் என்ன பேரும்? என் பேரு பூத பாண்டி ஐயா. எங்கிட்ட இருந்து கூப்பிடறானுங்க? என் பேர் கொம்பேரி ஐயா. அது சரி, ஒரு பயலும் ஊருக்குள்ள பரவலையோ? இதுக்கு முந்தி நீ இருந்த அண்ணா திமுக ஆட்சி கூட பரவாயில்லையா? ஓரளவுக்கு நான் திமுக காரன் தான். ஆனா ஜெயலலிதா அந்த வரைக்கும் ஓரளவுக்கு சட்ட ஒழுங்கெல்லாம் கரெக்டா இருந்து. இப்ப இந்த ஆட்சி வந்து மூணு வருஷமா சாதிச்சுட்டேன் கேச்சுட்டேன் என்னமோ பெருமை பேசுறாங்க. தவிர ஒண்ணு கிடையாது. டெய்லி மூணு கொலை. பேப்பரை பிச்சா டெய்லி வெட்டு குத்து பகிரங்கமா கத்திட்டு வெட்டுறான். இதை விட என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஆல்ரெடி துடி துடிச்சு சாவர ரேப் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு. அம்மாப்பா பேப்பரை தரலாம் ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு. இப்ப அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல. ஆமா, இங்க கூட ஒரு கொலை, அங்க கூட ஒரு கொலை. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல. ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல? அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க. இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு. அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும். ஆமா, அவருக்கே நடந்தது எல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும். பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க. இப்படித்தானே பதில் சொல்றேன். இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும் பாரு. இவங்க ஆட்சி நிறுத்தி எதுக்கு? டாஸ்மார்க் கடை மூணாங்களா? இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆட்சி பார்த்ததே கிடையாது. வந்தவொடனே சைன் பண்றேன் அப்படின்னா கனிமணியும் சொல்லிச்சு, ஸ்டாலினும் சொன்னாரு. எதனா பண்ணாங்களா? எதுவும் பண்ணல. திமுக ஆட்சிக்கு வந்த உடன் முதல் உத்தரவு என்னப்பா முடிவு பண்ணிருக்கீங்க? இத்தோட குடிய விடலாம்னா இல்ல மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னா? எது வந்தாலும் வெளியே போய் ஒரு கட்டிக்கு போட்டு தெளிவா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்தும் வகையில் திமுக நிர்வாகிகள் நடத்தும் ஆலைகளும் மூடப்படும் என அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். காக்கா கதை கேட்டிருக்கேன், காதுல ஓலா ஓட்டி இருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு. சரி, ஆனா இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாருன்னா, எந்த கும்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. அவர் சொல்லுவார், நாங்க சொன்ன பொதுமக்கள் நாங்க சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. சரி, அந்த ஆட்டோக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்களேன். என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கொடு. போடா போடா வேலைய பாட்டு போடா. சிங்கிள் டீ குடிக்க வக்கில டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா 2000? எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 2 மார்க் கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுக்கவே முடியாது. 2 மார்க் வேஸ்ட். ஒண்ணுதான், 6 ரூபாய். அட மலக்குரங்க. எதிர்க்கட்சிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து விட்டதால் தயவு செய்து நம் ஆட்கள் அவர்களை வெளியனுப்பும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே ஏடிஎம் ஒரு சிட்டியான எல்லாம் ஆபீஸ் இருந்தாங்க. ஒரு பயம் இருந்தது சில பேர். இப்ப பண்றதெல்லாம் சொல்லுங்க. சட்டவிரோதமா அவ்வளவு நடவடிக்கைகளை போறாம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு போலீஸோட கையை பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கு. போலீஸால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இதே நிலைமை நீடிச்சு ஆனால் எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி தமிழ்நாடு வீக் ஆகி போகும்.
இதுவாடா முக்கியமான விஷயம், கிருஷ்ணாயில் வாங்குறத விட்டு வந்துட்டா. சாரதா, கிருஷ்ணாயில் தீர்ந்து போயிடுதுடா. உனக்கு பின்னாடி வந்தவங்க கிருஷ்ணாயில் வாங்கிட்டு போயிட்டாடா. அதை விடுமா. குருபக்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சிய நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கதையெல்லாம் கேட்காதீங்க இருக்கும். பேப்பரை பார்த்து படிக்கிற ஆளெல்லாம் வச்சு என்னத்து பேசுறதுங்கிறது இருக்குல்ல. சரி விடுங்க ஐயோப்பா, தமிழ்நாட்டோட தலையெழுத்து மோசம், வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. ரொம்ப திட்டவும் முடியல. பிஏ படிச்சவனாலாம் சொல்லிட்டு இருக்கு. பிஏ ஒருத்தன் குறை சொல்றான் திமுக காரன். 100 அண்ணாமலை வந்தாலும் திருத்த முடியாது. ஹோம் மினிஸ்டர் யார் கையில இருக்கு? முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அப்ப ஏதாவது ஒரு லோகத்துல இருக்காரு. என்ன அவர் என்ன லோகத்துல இருக்காருன்னே தெரியல. ரொம்ப மோசமா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கொலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை தாங்க. முக்கியமான அரசியல் தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. ஒரு உத்தரவாதமே கிடையாது. பாம், அருவா, தாதா, இவ்வளவு நடக்குது. போலீஸ் என்ன பண்ணுது? என்ன மேன், ஊரு போற அமைதியா இருக்கதா நினைப்பா உங்களுக்கு? நீங்க பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் சார், அமைதிதான் சார். அதுவும் சாதாரணமான அமைதி இல்லை சார், மாறான அமைதி. நிறைய வந்து செயின் ஸ்நாச்சிங் அந்த மாதிரிலாம் நடக்குது. பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு இன்னும் ஏதுவான ஒரு நிலை இப்போ இல்லை. இதே ஜெயலலிதா ஆட்சியெல்லாம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கரெக்டாக இருக்குமே. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அடுத்த செகண்டே வந்து அவங்க அந்த இருக்கிற குரூப்பாக காவல்துறையை மாற்றிடுவாங்க. அவங்களுடைய இது வந்து லா அண்ட் ஆர்டர்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? தேர்ந்து எதுக்கு ஒரு முதலமைச்சர் எடுக்கிறோம்? அவர் நாட்டை காப்பாற்றுற, மக்களை காப்பாற்றுற, எல்லாரையும் காப்பாற்றுற. அப்போ அவர் தானே எல்லாரும் பாதுகாத்துக்கணும். எல்லாரையும் அவங்களுக்குள்ள ஈகோ பார்த்துட்டு மக்களை ஏமாத்திடுறாங்க. மக்கள் ஏமாந்துடுறான். ரொம்ப ஒஸ்ட். கொச்சப்படுத்துறீங்கடா, கொச்சப்படுத்துறீங்க, ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க. என்னத்த சொல்ல, திருச்சி சாப்பிடறாங்கல்ல, அது மூலியமா சட்டங்கள் ஒழுங்கலாம். டாஸ்மார்க்கு க்ளோஸ் பண்ணிட்டா தமிழ்நாடே திருந்தின மாதிரி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கு படைக்கலடி, படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.